விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அரசு பள்ளியில் சேர்ந்துள்ள வட மாநில தொழிலாளர்கள் குழந்தைகள் தமிழகம் தமிழ் கற்பதற்கு ஆர்வம் தெரிவித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே தோப்பூர் பண்ணையில் உள்ள படிக்காசு வைத்தான்பட்டி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி உள்ளது. இக்கிராமத்தில் உள்ள அனைத்து 1 முதல் 5 வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவ மாணவியரும் அரசு பள்ளியில் சேர்ந்து படித்து வருகின்றனர். இந்த நிலையில் கிராமத்தின் அருகில் உள்ள நூற்பாலைகளில் அசாம், உத்தரப்பிரதேசம், பீகார் உள்ளிட்ட வட மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் பலர் தங்கி வேலை செய்து வருகின்றனர். இவர்களது பள்ளி வயது குழந்தைகள் பள்ளி செல்லாமல் தங்களது தம்பி தங்கைகளை கவனித்துக் கொண்டு நூற்பாலையில் விளையாடிக் கொண்டு திரிந்தனர். இதுகுறித்து அறிந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜெயக்குமார் ஞானராஜ் மில்லுக்கு நேரடியாக பலமுறை நேரில் சென்று தொடர் முயற்சி மேற்கொண்டதன் பெயரில் பெற்றோர் தங்களது பள்ளி வயது குழந்தைகளை பள்ளியில் சேர்க்க முன்வந்தனர். இதன் தொடர்ச்சியாக இவர்களை பள்ளியில் சேர்க்கும் நிகழ்ச்சி தலைமை ஆசிரியர் ஜெயக்குமார் ஞானராஜ் தலைமையில் நடைபெற்றது. வட மாநிலங்களைச் சேர்ந்த 6 மாணவ மாணவியரை பள்ளியில் சேர்த்து தமிழக பள்ளிக் கல்வித்துறையின் கல்வி மேலாண்மை தகவல் மையத்தில் இணையதளம் வழியாக இவர்களின் சேர்க்கையை உறுதி செய்து அதற்கான ஒப்புதல் சீட்டும் வழங்கப்பட்டது. மேலும் இப்பள்ளிகள் இந்த கல்வியாண்டில் சேரும் மாணவர்களுக்கு தலா 1000 ரூபாய் என்று தலைமை ஆசிரியரின் அறிவிப்பை தொடர்ந்து இவர்களுக்கு தனது சொந்த பணம் தலா 1000 அரிசி மற்றும் அரிசியின் விலையில்லா புத்தகப்பை சீருடை உள்ளிட்டவற்றை தலைமை ஆசிரியர் வழங்கினார். கடந்த கல்வியாண்டில் இந்த பள்ளியைச் சேர்ந்த அனைத்து மாணவர்களுக்கும் ஆண்ட்ராய்டு போன் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மேலும் தலைமை ஆசிரியர் கூறுகையில் மாணவர்கள் தமிழ் கற்பதற்கு ஆர்வமாக உள்ளனர். இவர்களுக்கு ஹிந்தியில் பாடங்கள் கற்றுக் கொடுப்பதற்கு மாவட்ட ஒருங்கிணைப்பு பள்ளிக் கல்வித்துறையின் மூலம் தன்னார்வலரை நியமிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பள்ளியில் கற்றுத்தரப்படும் கராத்தே, கணினி பயிற்சி, ஆங்கில பேச்சு பயிற்சி உள்ளிட்டவை இந்த மாணவர்களுக்கும் கற்றுத்தரப்படும் என கூறினார். நீ புடிச்சுக்கோ. இங்கே இங்கே பாஸ் இங்கே பாஸ் இங்கே பாஸ் ஜா பாபா இங்கே பாரு இங்கே பாரு அப்படியே ரைட் கிட் 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 தாதா ஒரு நிமிஷம் இன்னும் நல்லா டைப் பண்ணி கே சவுட் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள படிக்காசத்தின் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இந்த கிராமத்தைச் சேர்ந்த அனைத்து மாணவர்களும் இதே பள்ளியில் படித்து வருகிறார்கள். தற்போது இப்பகுதியில் ஆலைகள் பஞ்ச ஆலைகள் நிறைந்த பகுதி. இங்கு வந்து வெளிமாநில புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அசாம், உத்தரப்பிரதேசம், பீகாரைச் சேர்ந்த மாணவர்கள் தொழிலாளர்கள் நிறையா பேர் வேலை பார்க்குறாங்க. அவங்க பிள்ளைங்கள்லாம் படிக்காமல் இருக்குன்னு ஒரு தகவல் வந்துச்சு. இதன் அடிப்படையில் அவங்கள போய் தேடி பிடித்தோம். தேடி பிடிச்சி பல நாள் போய் முயற்சி பண்ணேன். அவங்க இப்போ வந்து 6-8 பிள்ளைங்க வந்து இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தில் நான் சொல்லி அவங்களுக்கு ஹிந்தி கற்றுக் கொடுக்கறதுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். அதே போல் இந்த மாணவர்களுக்கு தேவையான விலையில்லாத தமிழக அரசு வழங்கும் விலையில்லாத புத்தகப்பை சீருடை புத்தகம் இந்த மாதிரி எல்லா காரியங்களும் வாங்கி கொடுக்கறதுக்கும் வாங்கி கொடுத்தாச்சு. அதே போல் ஹிந்தியில் உள்ள புத்தகங்கள் வாங்கி கொடுக்கறதுக்கும் உயர் அதிகாரிகள்கிட்ட நான் பேசியிருக்கிறேன். அவங்களும் கொடுக்குறேன்னு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஆசிரியர் போட்டு இவங்களுடைய படிப்பு பாழாகாதவாருக்கு இது பண்ணுறோம். மாணவர்கள் வந்து தொடர்ந்து இந்த கற்றல் செயல்பாடுகளில் ஈடுபடுறதுக்கு இது ஒரு அவங்களுக்கு உதவியாக இருக்கும்.